நீங்கள் டெய்லி விஷத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நான் சொல்கிற இந்த அஞ்சு பொருளை நீங்கள் டெய்லி சூடுபடுத்தி சாப்பிட்டீங்கன்னா அது விஷத்துக்கு சமம். அந்த அஞ்சு பொருட்கள் என்னென்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக வந்து நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள் வந்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுன்றதை வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து ப்ரோட்டீனாக இருக்கிற பொருளை வந்து அதிகமாக நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கனு, முட்டை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மூடை சூடுபடுத்தும் போதும் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பு விஷயம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ப்ரோட்டீன், அதாவது அதிகப்படியான ப்ரோட்டீன் தான் வந்து பாம்போட விஷம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டீன் பொருளை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது அது ப்ரோட்டீன் வந்து உடஞ்சி உடஞ்சி இன்னும் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு போகும். அதனால் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் இருக்கிற பொருளை நீங்கள் வந்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஞ்சு பொருட்கள் வந்து பார்த்துருவா. நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிக்கன் மட்டன்லாம் வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவீங்க. அதாவது இன்றைக்கி சேர்ந்து சிக்கன் மட்டன் வச்சுருந்து நீங்கள் நாளைக்கு சூட் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படி உங்களுக்கே தெரியினாலும் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் நேற்று மீந்து போனதை வந்து சூடுபடுத்தி தருவாங்க. இது மாதிரி சாப்பிட்றது மூலிமா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரோட்டீனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ அது விஷம் மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகும். ரொம்ப வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியினா கூட அதாவது வந்து எனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டெய்லி சாப்பிட்டுருக்கேன் அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டெய்லி ப்ரோட்டீனில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீட் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து நேற்று மீந்து போனது இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை வந்து ஆரிச்சு சொல்லி சூடு பண்ணி சாப்பிட்றதுலாம் பண்ணிங்கன்னா சிக்கன் மட்டனை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான். முட்டையை கூட நிறைய பேர் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. அதாவது முட்டை பொடி மாசு அந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டு ஆறி போச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் வந்து அதை சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா முட்டையும் பார்த்தீங்கன்னா புறத்தை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். ஸோ நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை ஆட்டு சாப்பிட்டா கூட வந்து ஓகே தான். பட் மறுபடியும் அதை சூடு பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மூலக்கூறுகள் மறுபடியும் வந்து அணுப்பிரிவு ஏற்பட்டு அதுவும் வந்து ஓவராக வந்து ப்ரோட்டீன் அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே அது வந்து ஃபுட் பாய்சன் தான் ஆகும். அதனால் முட்டையை வந்து நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். நிறைய பேர் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு பிரியராக ஆகிட்டீங்க. பட் உருளைக்கிழங்கை நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து தெரியாமல் வந்து சாப்பிட்ருக்கீங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லது தான். பட் நீங்கள் உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறீங்க, செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரவுண்டு சூடுபடுத்தி சூடுபடுத்தி சாப்பிட்றீங்க. பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் வச்சுருந்து வச்சுருந்து சூடுபடுத்தி சூடுபடுத்தி சாப்பிட்டுருக்காங்க. டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து எடுத்து அந்த மாதிரி சாப்பிடும்போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில் இன்னொரு ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சூடுபடுத்தும் போது அது கேன்சர் உண்டு பண்ணுற மூலக்கூறுகளை வெளியே விடுதுன்னு சொல்லிட்டு அலுவலர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சூடுபடுத்தி சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும் பண்ணாதீங்க. அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடுபட்டி சாப்பிட்றாங்கன்னு இன்னும் மோசம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான். நீங்கள் வந்து ரோட்டோரத்தில் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் வாங்கி வச்சுன்னு சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் ஒரு முறை செஞ்சது அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. காளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காளானை மீண்டும் மீண்டும் வந்து அதை சூடுபடுத்தி சூடுபடுத்தி சாப்பிடுமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹெவியாக இருக்கிற ஒரு பொருள் தான் காளான். நீங்கள் வந்து ரோட்டு ஓரத்தில் வாங்கி சாப்பிட்ற காலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து சூடுபடுத்தி எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் கேட்கும் போது மறுபடியும் அதை வந்து சூடுபடுத்தி எடுத்து கொடுப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய கடைகளில் நேற்று மீந்து போனது இல்லை காலையில் போட்டது அதெல்லாம் மறுபடியும் வந்து சூடுபடுத்தி தராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய இதுவாக வந்து டாக்டர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காளான்களை சூடுபடுத்தி சாப்பிட்ற ஆளாந்தீங்கன்னா அதை தவிர்த்துங்க. வெளியே வாங்கி சாப்பிட்ற ஆளாந்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எடுத்துகிட்டு வந்து ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு போடுறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஏற்கனவே காலையில் பண்ணது இல்லை முந்தன் நேற்று பண்ணது அந்த மாதிரி இருக்கலாம் சூடு பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் தான். கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து வேக வச்சு சாப்பிட்றது மூலிமா ரொம்பவுமே வந்து உடம்புக்கு நல்லது. அதே மறுபடியும் நீங்கள் சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற புரத சக்தும் வந்து அதிகமாகும். புரத சக்தி நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விஷம் மாதிரி தான் கணக்கு. அதை நீங்கள் வந்து சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சூடு பண்ணி ஆறுனதாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். பட் மீண்டும் அதை சூடுபடுத்தி சாப்பிடும்போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு உங்களுக்கு வந்து அது விஷத்தையாக தான் உருவாக்கும், அதுவும் வந்து ஃபுட் பாய்சன் தான் ஆகும். கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருள். அது அதில் வந்து ப்ரோட்டீன் ஹெவி ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அண்டு குடல் சம்மந்தமாக உடல் அந்த மாதிரி வயிற்று சம்மந்தமாக நோய்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. ஓகே, இதோட டாபிக் வந்து முடியுது. இது போல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து உங்களுக்குலாம் நீங்கள் வந்து டெய்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.